ராஜமுருகன் அடிப்படையில சிவப்பு சிந்தனைக்கு சொந்தக்காரர். லிங்குசாமியிடம் உதவி இயக்குனரா இருந்தவர் இவர் முதல் படத்திலேயே வித்தியாசமான இயக்குனர் என்ற பார்வையை மக்களிடையே ஏற்படுத்தினார். இதுவரை 3 படங்களை இயக்கியிருக்கும் அவர் அடுத்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரிக்கும் படத்தை இயக்க இருப்பதா நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த படத்துல கார்த்திக் நாயகனாக நடிக்கிறார் என்பதும் எதிர்நாயகனாக விஜய் சேதுபதியை நடிக்க வைக்க முயற்சிகள் நடக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதற்கு முன்பு மாஸ்டர் திரைப்படத்துல விஜய் சேதுபதி வில்லனா நடிச்சிருந்தாரு. இப்போது கமலின் விக்ரம் படத்துல வில்லனா நடிச்சிட்டு வராரு. கார்த்திக்கு வில்லனா அவர் நடிப்பாரா என்பதை பொறுத்து இருந்ததா பாக்கணும். இன்று அவர் சிறிய நடிகர் அல்ல, பல கோடிகள் பிசினஸ் உள்ள வளர்ந்த நடிகர். அவரை வைத்து படம் பண்ண அனைத்து மொழி இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் தயாரா இருக்கிறாங்க. இப்படி ஒரு சூழல்ல அவர் கார்த்திக்கு வில்லனா நடிப்பாரா என்பத கதையும் கதாபாத்திரமும் தயாரிப்பாளர் அளிக்க போகும் சம்பளமும் தான் முடிவு செய்யும். விரைவில் இது பற்றிய ஆச்சரியமான அறிவிப்பை ரசிகர்கள் எதிர்பார்க்கலாம்.